வெல்கம் பேக் டு கருப்ஸ் வெஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு, அதுக்கு தேவையான பொருட்கள். பெங்களூர் தக்காளி 1 கிலோ, பூண்டு 5 கட்டி, புளி 1 எலுமிச்சை அளவு, நல்லெண்ணெய் 300 ml, கல்லுப்பு, வரமிளகாய் தூள், வெந்தயம், பெருங்காயம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு இந்த இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இவ்வளோ இவ்வளோ புளி எடுத்து உள்ளே வச்சுட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அடுத்த தக்காளியிலையும் அதே மாதிரி இப்படி வச்சுட்டு, அதில் திருப்பி 1/4 ஸ்பூன் சால்ட்டு வச்சு இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் நான். இது வந்து 1 மணி நேரம் ஊறணும். அந்த புளியும் உப்பும் நல்லா சேர்ந்து ஊறிடுச்சுன்னா அரைக்கிறப்போ நமக்கு நல்லா விழுது கிடைக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறப்போ இந்த மாதிரி லிக்விட்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும். தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கொஞ்சம் கடுகு, இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு பூண்டு இந்த நிறம் வர அளவுக்கு வணக்கிக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய் தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுத ஊற்றிக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு, நீங்கள் ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம், தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம். அப்போது நம்ம வெந்தயம் நுணுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு திருப்பியும் அதே மாதிரி மூடி வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரண்டு வரணும். அதுதான் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரணுங்க. Thank you for watching. Like, share and subscribe.